சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகளே நம்ம இப்போ நம்ம சனி கேது கிரக சேர்க்கை பிறப்பு ஜாதகத்தில் இருந்தால் அல்லது சனி தன்னோட பார்வையாக கேதுவை பார்த்தால் ஏற்படும் பலனை பார்க்கலாம் இக்கிரக சேர்க்கை ஆன்மீக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறது மிக மிக நல்லது இவங்க குடும்ப வாழ்க்கையையும் ஆன்மீகம் சார்ந்து அமைச்சுக்கிறது நல்லது ஆன்மீகம் சார்ந்து என்ன அப்படின்னா நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சது தான் ஒவ்வொரு தினமும் காலையில் கோயிலுக்கு போகிறது ஒவ்வொரு விரதங்களும் மேற்கொள்வது சங்கடகரா சதுர்த்தி பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி விஷயங்கள் அப்படி டெய்லி கோயிலுக்கு போகணும் அப்படி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குடும்பத்தோட சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் பெரிய அளவில் ஏதாவது பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்து அது சம்பந்தப்பட்ட தொழில் எப்படி இப்போ ஜோதிடம் கூட ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது தான் கோவிலுக்கு தேவையான வஸ்திரங்கள் கோவிலுக்கு தேவையான பொருட்கள் சப்ளை பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா கோவிலுக்கு சப்ளை பண்ணுற விஷயங்கள் பார்த்தா நிறைய இருக்கு பக்திக்கு பக்திக்குரிய பொருட்கள் பூஜை பொருட்கள் சப்ளை பண்ணுறது அந்த மாதிரி ஏன்னா அதெல்லாம் கடல் அந்த மாதிரி விஷயங்கள் தொழில் எல்லாம் பண்ணலாம் இந்த மாதிரி சனிக்கேது சேர்க்கைக்கு ஆன்மீக சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறப்ப என்னென்னா ஏதாவது ஒரு பிரச்சனையோடையே காலம்பூரா வாங்கிட்டு இருக்க மாதிரி சூழ்நிலை கொடுத்தோம் இல்லை தீராத பிரச்சனை ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து கடன் நோய் வழக்கு அப்படின்னு கொண்டு வந்துடும் அவன் தசாபுத்தி இல்லை அந்தர நாட்களில் ஒரு அறுவை சிகிச்சையை கூட கொடுத்துரும் ஏன்னா சனின்னா விபத்து கேதுனா அறுவை சிகிச்சை இந்த இடத்துல அப்போ விபத்து ஏற்பட்டோ இல்லை சாதாரணமாக ஒரு அறுவை சிகிச்சை ஏற்படுத்தி கொடுத்தோம் இந்த ஜாதக சேர்க்கை வந்து என்னென்னா ஒரு பெரிய அளவுக்கு உயர்த்தி திடீர்னு வீழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்து வாழ்நாள் முழுசும் கடனாளியாகவோ இல்லை நோயாளியாகவோ இல்லை வழக்குகளை சந்திப்பவராகவோ கொடுத்துரும் இல்லாட்டி வழக்கு தாண்டி போராடிக்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையை கொடுத்து விட்டோம் ஏன்னா இவங்க வந்து பரமபத விளையாடு மாதிரி தொழில் தொழிலுங்கிறது பரமபத விளையாடு விளையாடுவோம் இல்லையா அது மாதிரி அப்படியே ஒவ்வொரு கட்டமாக ஏறி போயிட்ருப்போம் திடீர்னு பாம்புட தலையில வச்சு கீழே கடை சில கேது பாம்போட வாழ்க்கை வந்துடுவோம் திரும்ப சொல்கிறேன் இவங்க இல்லறத்தோடு கூடிய ஆன்மீக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தா மிக மிக நல்லது இன்னொன்று இவங்களுக்கு நோய் வந்தால் நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும் இந்த மாதிரி ஆன்மீக வாழ்க்கை இல்லாதப்ப அடுத்தடுத்து வாழ்க்கையில் ஏற்படுற தோல்வினால இறுதி காலத்தில் இவங்களாகவே ஆன்மீக வாழ்க்கை போகக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துரும் அதே மாதிரி திடீர்னு அதிர்ஷ்டம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி குறுகிய காலத்தில் பெரிய பணக்காரங்களாகக்கூடிய சூழ்நிலையை கொடுத்து விட்டுரும் அப்புறம் தன்னோட தவறான முடிவுகள்னால நம்ம சொத்துக்கள் அனைத்தையும் சொத்துக்களை முழுசையும் விட்டு கடன் அடைக்க முடியாத சூழ்நிலை கூட ஏற்பட்டு கடனாலியாக வாழக்கூடிய சூழ்நிலையை கொடுத்து விட்டுரும் என்னன்னா இந்த கிரகம் சேர்க்க இருக்கிறவங்களுக்கு ஒரு பகுதியில் சிறப்பாக கோடி கோடியாக சம்பாதிக்க சூழ்நிலையை கொடுத்து அதே மாதிரி ஒரு பேராசையினால தன்னோட தவறான முடிவுகள்னால வேற விஷயங்கள்லாம் முதலீடு செஞ்சு அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு கோடி சொன்னதுக்கு அந்த இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் ஏதாவது ஒரே தொழில் முக்கியமாக சினிமாவை கூட இருக்கலாம் ஏன்னா அதில் தானே இப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்போ சினிமாவில் முதலீடு செஞ்சு பெரிய நஷ்டம் ஏற்படுற அமைப்பு கூட இருக்கு நான் என்னோட அனுபவத்தில் அதை சொல்லியிருக்கேன் அப்போ என்னென்ன ஆனால் எல்லா கஷ்டமும் பணம் போச்சுன்னா எல்லா கஷ்டமும் வந்து சேர்ந்துக்கணும் அந்த மாதிரியான தான் ஜாதக அமைப்பு தான் இப்படி இருக்கு என்னந்து ரெண்டாவது குடும்ப உறவுகள் ஒவ்வொரு முறையில் நம்ம தொழிலில் ஏதாவது முன்னுக்கு வர்றப்பூரா குடும்ப உறவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் திடீர் இழப்புகள் இல்லை பழைய புதிய காதல் விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்களில் சந்திச்சு அந்த அந்த விஷயங்களை சந்திக்கிறதுனால மனசு அந்த பக்கம் போய்றதுனால தொழிலில் கவனிக்க முடியாமல் ஒரு கடுமையான வீழ்ச்சியை கொடுத்தோம் இது எல்லாமே வந்து இப்போ நான் சொல்லப்பட்டது எல்லாமே வந்து பொதுவான பலன்தான் நீங்கள் முழு ஜாதகமும் கொடுத்து ஒரு பலனாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லதுங்க ரொம்ப நன்றி வணக்கம் ஓம் நம நற்றுணையாவது நம சிவாயினை தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி வாழ்க வளமுடன் அன்புடன் ஜோதிடர் கோபிகுமார் வாடிப்பட்டி